அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஜாகுவார் தங்கம் அவர்கள் இருக்காங்க, ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். அவருக்கு ஒரு பலத்த கை தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார், வருகைக்கு நன்றி. கை தட்டலோடு அவரை நம்ம ப்ரொடியூசர் இப்போ ஆனர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் தலைவர். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பெரியவங்க எல்லாருமே பேசிட்டாங்க மருத்துவனை பற்றி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் படக்குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வரல, நல்லா இருக்காங்க. செல்வமணி அண்ணன் மட்டும் ஒரு நன்றி சொல்லணும். வருஷமாக நார்த் மட்ராஸ்லேருந்து ஜிம் பாய்ஸ், நார்த் மட்ராஸ் மட்டும் இல்லை பல இடங்கள்லேருந்து ஜிம் பாய்ஸ் சினிமாவில் ரொம்ப அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ செல்வமணி அண்ணன் அவரால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் நார்த் மட்ராஸ்லேருந்து வந்த ராஜனண்ணே அண்ணனுக்கு வணக்கம். கெஞ்சாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கெஞ்சா அடிக்காதீங்க, அதில் நிறைய தவறு இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போது முதல் அது மைனஸை பற்றி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸை பற்றி சொன்னாங்க. ஆனால் அது நமக்கு வேணாம் அப்படின்றது மட்டும்தான் இப்போது உறுதியான இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது நமக்கு தேவையில்லை. அதனால் எவ்வளோ தவறுகள் நடக்குது, அதனால் எவ்வளோ கெட்ட பேர்கள் வருது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை விட்டுடலாம். அது ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஆள் இல்லையா, இல்லை அதை கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லையா? எல்லாம் இருந்தும் அமைதியாக இருக்காங்க, அதனால் தவறுகள் நடக்குது. சரி, கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியல, மக்களாக இருக்கிற நாம் அந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக அதை தொடாமல் நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கட்டமைப்போடு இருந்துட்டுமா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரோடு ரிஷி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படங்கள். ஸோ இந்த படம் ரிஷிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நைட்டுக்கு அவருக்கு வேறு எதனா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரிஷி. ஏன்னா பாட்டு வேறு லெவலில் இருந்து, மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் டைரக்டர் தம்பிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் படக்குழுவினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்மளால் எதுவும் பேச முடியல, மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரியவங்க, என்ன சொல்கிறது சினிமாவே அவங்க தான். ஸோ அவங்க முன்னாடி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. திரைப்பட அந்த குழுவுக்கும் என்னுடைய மரோஜன குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்ப்போம், படம் பார்த்துட்டு அதில் நல்ல கருத்தை மட்டும் எடுத்து பகிர்வோம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், இங்கே எவ்வளோ கை தட்டணுமோ அதேமாதிரி தேட்டரில் போய் கை தட்டினா அது ஒரு பெரிய சக்ஸஸ். அப்புறம் அண்ணன் சொன்னார் படத்தில் நடிக்கிறவங்கலாம் கொஞ்சம் அந்த பேட்டாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு. அண்ணன் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கிறேன்னு, வாங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட நிறுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ கொஞ்சமாக தான் நான் சம்பளம் வாங்குறேன், அதனால் எனக்கு பத்தில் அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக அண்ணன் சொன்னதை வந்து நான் அதை நிறைவேற்றுறேன். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி என் வீட்டில் மூணு குழந்தைங்க சாப்பிடுது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சினிமாவில் இருந்த ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். இன்றைக்கி நான் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை நல்ல சட்டை போட்டதுன்னா அதுக்கு ப்ரொடியூசர் தான் காரணம். இந்த சினிமா நல்லா இருக்குதுன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ சம்பாரித்து அதை கொண்டு வந்து திரும்ப வருமா வராதா அப்படின்னு யோசிக்காமல், இது என்னுடைய கனவு, கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது, அடுத்த கட்டமாக நாங்கள் போவோம் அப்படின்ற நம்பிக்கை வச்சு, இந்த மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு வராங்களே, அந்த ப்ரொடியூசருக்காக நம்ம தேட்டரில் போய் படம் பார்ப்போம். இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம். இங்கே இருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை தள்ளிட்டு
நிறைவு மட்டும் கொஞ்சம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா புதுசாக வந்திருக்கிறாங்க இங்கே இருக்கிற டைரக்டர்லாம், அவங்க இங்கிருந்தான் ஆரம்பம். ஸோ அடுத்தடுத்து அவங்க திருத்திக்குவாங்க. தவறுகள் இருந்தால் மன்னிங்க, மன்னிச்சுட்டு இந்த படத்தை வெற்றி படமாகுங்க. ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பம் திரும்ப கீழே போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நல்லா வரணும், வெற்றி அடையணும், கஷ்டன்ற வார்த்தையை வரக்கூடாது. இன்னும் ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளை மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர்லாம் இருக்காங்க, அவங்களாம் மேலே வரணும். அதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரொம்ப நன்றி. வணக்கம். உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் பிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ பேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894.